வெல்கம் டு விஎம் சமையல் சவுத் இந்தியன். இன்னைக்கு வந்து வடகம் தான் வந்து போட போறோம். நைட்டே வந்து புழுங்கல் அரிசி 1/2 வந்து ஊற வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து அதுக்கு வந்து தண்ணி வந்து 1/4 தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் பெருங்காயத்தை ஒன்று சேர்த்துருக்குறேன் நான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை ஊற்றி கலரிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஜீரகம், பச்சை மிளகாய் ஒரு 10 to 12 பச்சை மிளகாய் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 to 1/2 இல்லைன்னா 1 to 1/4 வந்து தண்ணி வந்து வைக்கலாம். இதுக்கு கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது வந்து புளிஞ்சு விடுற அளவுக்குண்டான பக்குவம். இது நம்ம மாவு வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜீரகம், அரைச்சி வச்சிருக்கிற மிளகாலாம் வந்து நம்ம சேர்க்க போறோம். பாருங்க, திக்னஸ் வந்து முன்னாடி தண்ணியா இருந்ததுக்கு இப்ப திக் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, நல்லா கெட்டி ஆயிருச்சு. இப்ப நம்ம ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் விழுது. 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருச்சு, நல்லா திக்காவும் ஆயிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வேகிறதுக்கு வந்து 10 நிமிஷம் தான். நல்லா வெந்துடும். இப்போ ரொம்ப லோ ஃப்ளேம்ல வந்து போட்டுட்டு இதுமாரி மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம். இனி மாடியில வந்து வடகத்தை புளியிறப்ப காமிக்கிறேன். வியூவர்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.